இனிப்பு வழங்குறது. காலில் கையில் அடிபட்டு இருந்தா தொடச்சிட்டு விட்டுலாம். கண்ணில் குத்தி இருக்க. கற்பம் படம் வேறு யாருக்காக வரும்? விஜய் சேதுபதிக்காக தான் வருவோம். ஜல்லிக்கட்டை பற்றி சொல்லியிருக்காரு, அதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா இந்த பிரச்சனையை பற்றி பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காரு படத்தில். நேச்சுரலாக பண்ணுறவர், அதுக்காக அவர் படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். கற்பன் ஒரு திறமையான ஆக்டர் நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி, அவருக்காக தான் படம் பார்க்க வந்திருக்கோம். விஜய் சேதுபதிக்காக முக்காவாசி படத்துக்கே போகிறோம். ஜல்லி படம் பார்த்தாலே ஜல்லிக்கட்டு மாதிரி தான் இருக்குது. படம் பார்க்க நல்லாயிருக்கும், போஸ்டர் பார்க்க நல்லா தெரியுது படம். கேரக்டர் சூப்பராக இருக்கும், அவர் கேரக்டரும் நல்லாயிருக்கும். எப்போயுமே பார்க்க படம் தேர்ந்தெடுத்து எடுப்பாப்பில்ல, எல்லா படமும் எடுத்தாலும். பாபி சிம்மா நடிச்சிருக்காரு, அவரும் கேரக்டர் எப்படின்னு தெரியல, படம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நல்லா. இந்த ஆடு பிடிக்கிறவன் மாடு பிடிக்கிறவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதையும் மீறி கல்யாணம் பண்ணி வச்ச கத்தியில குத்திட்டு செத்து போயிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கு அவ்வளோ மட்டும்தான் பிடிக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு பதவி முக்கியம். கிராமத்து பின்னணியில் எடுத்திருக்காங்க, ஒரு குடும்ப பானம் கதை. சார் படம் நல்லா சூப்பராக இருக்குது, எல்லாம் பார்க்கலாம், சூப்பராக இது வரும். நைஸ் மூவி, நல்லா இருக்கு. சொல்ல வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காரு, செம்மையாக இருக்கு. நான் கதை கொம்பன் கொம்பன் மருது மாதிரி இருக்கு, வித்தியாசமான கதை இல்லை, நல்லா இருக்குது. அவர் கேரக்டர் இப்போ புதுசாக ஒரு நியூவாக வந்து பண்ணியிருக்கா போல, இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்க படம். நீங்கள் ஆட்டத்தை மட்டும் பாரு. ரொம்ப அருமையா இருக்கு, விஜய் சேதுபதி ஸ்டைல சூப்பரா இருக்கு. குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம், சூப்பர் படம், செம்ம வேற லெவல் படம், நல்லா இருக்கும். ரேணிகுண்டா படம் எடுத்த பன்னீர்செல்வம் தான் இதை எடுத்திருக்காரு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த படம் அவ்வளவு இதுவா இருக்கும் கொஞ்சம், இந்த படம் நல்லா இதுவெல்லாம் லவ் எப்படி நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. என் பொண்டாடி பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக இடுப்புல சொன்ன கத்தி எழுக்காம இருக்கேன், எடுத்தேன். குறுக்க எவன் வந்தாலும் குத்துவண்டா. நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்பைடர் மூவிக்கு ஆடியன்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆனிச்சான்னு படத்தை பார்த்துட்டு வரவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.